ஹாய், நான் உங்கள் செல்வா. நம்ம லாஸ்ட் வீடியோ ஹரிகர ஃபோர்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும் சொல்லி சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் பாருங்கள். அந்த வீடியோ டூரேஷன் ஏன் நான் வந்து லென்த்தாக வச்சு நான் வந்து அந்த ட்ரெக் ஃபுல்லாகவே வந்து நீங்களும் வந்து என் கூட வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வரணும், அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் அந்த மாதிரி லென்த்தாக வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த லென்த்தை பார்த்து நீங்கள் வந்து பார்க்காம இருக்காதிங்க. அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து நாசிக்லேருந்து சூரத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த சூரத் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுறோம், ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாருங்கிற மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு என்ன இந்த ட்ரிப்பில் கற்றுக் கொடுத்தாங்கிறத நீங்களே பாருங்கள். இன்றைக்கு வந்து டே 25. ஒரு வழியாக வந்து இந்த ட்ரிப்பை வந்து ஒரு 25 டேஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரைம்பக் தானே, இது இடம் பேர் ட்ரையம்பக். ட்ரையம்பக்கில் இருந்து குஜராத் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ட்ரையம்பக்குங்கிறது வந்து மகாராஷ்டிராவோட ஒரு பார்டர், குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சூரத் தான் போயிட்டுருக்கோம். பாய், இன்னைக்கு 25th டே, ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுலாம், ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு வேலையை எடுத்து 25 நாள் நான் கன்டினியூஸாக பண்ணது இந்த ஒரு விஷயந்தான். மித்த எல்லாமே வந்து ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் அப்படியே பாதியில் பிரேக் ஆகிட்டு போயிடும். இந்த இது ஏதோ பண்ணியிருக்கேன், பாப்பா என்ன எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு. பாய் பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இவங்களை இப்போ மீட் பண்ண இப்போ இன்னைக்கு இருக்கிறோம். பட் ஆனால் இனிமேல் இந்த ஜேர்னியில் வந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து குஜராத் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா வந்து வெஸ்ட்டு குஜராத், அதாவது வந்து பாகிஸ்தான் பார்டர் சைடு தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த 800 கிலோமீட்டர் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேஸில் 900 ஓகே, ஒரு 3 டேஸில் நான் வந்து அதை கவர் பண்ணிவிட்டோம். ஆனால் இவங்க வந்து சைக்கிளிங் பண்ணி வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், 1 வீக் ஆயிரும் கண்டிப்பாக வந்து. ஸோ அந்த 4 டேஸ் கேப்பு தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் பிரிச்சிடும். சப்போஸ் அந்த 4 டேஸில் வந்து குஜராத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடங்கள் இருந்துச்சுன்னா இவங்கள கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். இவங்க கூட இருக்கிறது எனக்கு ஜாலியாக இருக்குது, உங்களுக்கும் அப்படியே பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்க கூட இருக்காது. ஸோ அதனால் மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்து. ஓகே, பைசைக்கிள் டிராவலர் ஸ்ரீஜித் வித் செல்வா, பாய். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு டாபாக் வந்துட்டோம். இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு தாபாக் வந்தோம். இங்கே ஒரு சைக்கிளிஸ்ட்டை பார்த்தோம், அவங்க வந்து நாசிக் லோக்கல் சைக்கிளிஸ்ட். ஸோ நம்மளோட ஸ்டோரிஸ் பற்றி அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கர இன்ஸ்பயர் ஆகிட்டார் அவர். அவரை மீட் பண்ணல சந்தோஷம். அவர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த ரூட் வந்து பெஸ்ட்டு ரூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க, அது வரையும் சந்தோஷம். நாம பார்த்தீங்கன்னா வந்து வடபாவ பஜ்ஜி தான் சாப்பிட்டுருக்கோம். இங்கே தான் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச் எல்லாமே தான். ஸோ அதான் சாப்பிட்டுருக்கோம். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்போம், திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த விஷயத்தை பற்றி. பட் ஆனால் வந்து அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாத மாதிரி நம்மளுக்கு முன்னாடி வந்து சில கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரீசனை வச்சுருப்போம். இந்த இதனால் வந்து என்னால் பண்ண முடியல, இதனால் வந்து என்னால் பண்ண முடியல, இதனால் என்னோடய பேஷனை வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இந்த மீட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சார் அவரோட வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவில். ஸோ அவர் வந்து அந்த ஏஜில் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறவர். ஸோ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவரோட பேஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நிறையா பேசின அந்த வீடியோஸ் கிளிப்ஸ் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுக்கலை. அவர் வந்து சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசிக்லேருந்து லடாக் வந்து 2006 நினைக்கிறேன், 2006 or 2004 வந்து அப்போவே வந்து அவர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பெரிய சைக்கிளிஸ்ட் ஆக்சுவலாக வந்து. பட் ஆனால் அந்த அதெல்லாம் வந்து நாங்கள் பேசினப்போ நான் வந்து கேமரா வந்து நான் ஆன் பண்ணல, சும்மா சில விஷயங்கள்லாம் பேசினப்போ நான் கேமரா ஆன் பண்ண மாட்டேன். ஸோ அது மாதிரி நான் ஆன் பண்ணல. ஸோ வந்து ஏஜ் இல்லைனா வந்து உங்கள் பேஷன், சாரி உங்கள் ப்ரொஃபஷன், இதெல்லாம் வந்து உங்கள் பேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக நீங்கள் வந்து வச்சிக்கே வச்சுக்காதீங்க எப்போதுமே முன்னாடி. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் பேஷன் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அது மட்டும்தான் நான் சொல்ல நினச்சது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த சாருக்காக தான். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து நாசிக் வரையும் இவங்க கூட வந்து அவர் வந்து ரைட் பண்ணி வர்றாரு. அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா ஒரு வீக்கெண்ட் ரைட் மாதிரி வந்தவர். ஆக்சுவலாக வீக்டே அவருக்கு நீங்கள் லீவா, ஸோ அதனால் ரைட் வந்தவர். அப்படியே மீட் பண்ணி அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரோட, அதாவது ஜிபின் அண்ட் ஸ்ரீஜித் கூட சேர்ந்து அவர் நாசிக் அப்படியே வராரு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா நாசிக்லேருந்து அப்படியே வந்து சூரத் அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணோம், கிளம்புறோம் அவ்வளோதான்.
you want to fill your water bottle, you can fill it. ரொம்ப நல்ல மனுஷன். சார் யோர் நேம்? ஜெயந்த் கன்சாரா. ஜெயந்த் கன்சாரா. ஜெயந்த் கன்சாரா. அவர் நேம் வந்து. ஓகே ப்ரோ, மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏ மீட் பண்ணுவோம்டா கண்டிப்பா. நான் வெயிட் பண்ணுறேன். ராஜஸ்தான். ராஜஸ்தான் எங்கே இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன், மீட் பண்ணுவோம். ஆ ஓகேடா பாய்டா. ஸோ ஜெயந்த் சார் வந்து கிளம்பிட்டாரு, அவங்க கூட அப்படியே வராரு. அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இனிமே வந்து மேபி கொஞ்ச நாளைக்கு நினைக்கிறேன் வி வில் பி ஆன் அவர் ஓன். சார் நைஸ் மீட்டிங் யூ. எஸ் சேம் டு யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஏ நான் கிளம்புறேன், பாய் பாய். பாய் சார். தூரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே சிக்னலை மதிக்கிறதே இல்லை. ஒரு ஆறு சிக்னலை கிராஸ் பண்ணியிருந்தேன், ஆறு சிக்னலுமே ரெட்டு தான், யாருமே மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி யாருமே வந்து ரோடை கிராஸ் பண்ணுறப்ப வண்டி வருதா வரலையெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுறது, அவங்க கிராஸ் பண்ணுறாங்க நம்ம தான் நிப்பாட்டிக்கணும். அது மாதிரி தான் சிக்னல்ஸு இங்கே வந்து யாருமே ஃபாலோ பண்ணல. அது எதுக்கு வச்சுருக்காங்கங்கிற தெரியாத மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக காரில் நான் மட்டும் நின்றுதான் அவ்வளோதான், பின்னாடி ஃபுல்லாக ஆரன் அடிக்கிறாங்க. எதுக்கே தெரியல அது, ஆக்சுவலாக எதுக்கு அப்படி எதோ ஃபாலோ பண்ணி போகிறாங்கன்னு தெரியலை. இதுவரையும் ஆறு சிக்னல் நான் வந்து இங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்து ஆறு சிக்னலை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே ரெட்டு தான் எல்லா சிக்னலுமே, யாருமே தடுக்கல. சூரத் மட்டுமா இல்லை ஹோல் குஜராத்தே அப்படியான்னு பார்ப்போம் நம்ம வந்து உள்ளே போயிட்டு. சூரத் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறையா திட்டியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து. ஏன்னா வந்து அந்த சூரத் உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து உள்ளே அந்த வளைஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன்னா யாருமே இங்கே டிராஃபிக் ரூல்ஸே மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிதான். நம்ம அவங்க இஷ்டத்துக்கு டிராஃபிக்கில் போயிட்டு வருவாங்க, அவங்க பாடு போயிட்டுருப்பாங்க, சிக்னல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் சூரத் உள்ள நுழைஞ்சிட்டு 5-6 சிக்னல் வந்து நானே வந்து ரெட் சிக்னலில் கிராஸ் பண்ணி போனேன். ஏன்னா நான் போய் ரெட்டில் நிப்பாட்டினேன்னா பின்னாடி இவங்க வந்து பயங்கரமாக ஆரன் அடித்து மூவ் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி எதுவுமே நிற்காது, நான் மட்டும் தனியாக நட்டனோடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உள்ள அது என்னன்னே தெரில, அந்த நான் போன அன்னைக்கு மட்டும்தான் அப்படி நடக்குச்சா இல்லை எல்லா நாளுமே அப்படி இருக்குதான்னு தெரில. சூரத்தில் யாருமே வந்து ரெட் சிக்னலை மதிக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இடிச்சு பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குஜராத்துக்கு நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் என்ன நடக்கும்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஒரு சில கம்பேக்லாம் இருக்குது அந்த அடுத்த நாளில் வந்து, அதெல்லாம் பயங்கரமான ஷாக்கிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களோட சேனல், பை பை. ட்ரீமை வந்து உங்கள் பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எதையுமே யோசிக்காதீங்க, அதுவாகவே மித்ததெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்.